எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீடியாக்காரங்களுக்கும் வணக்கம். நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர். வெண்ணிலா கபடிக்குழு படம் ரிலீஸ் ஆனப்போ எப்படி அந்த பொரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்கில் பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒருபடி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பு பெற்றுச்சு. அங்கேருந்து ஒரு நடிகன், ஒரு பெரிய நடிகனாக காமெடி நடிகனை உருவாகுறாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே எங்களை நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பேசினேன். அதுக்கப்புறம் அப்பப்போ என்னோடய படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் உங்கள் திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன். அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியனை இயக்கத்தில் நிமிர்ந்தங்கள் படத்தில் வந்து அவர் நடித்தார். ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம். எந்திரிக்கிறப்ப நான் பேசினது அவருக்கு புரியாது, அவர் பேசினது எனக்கும் புரியாது. அவள் ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு கண்டிப்பாக தெரியவா அப்படின்னுவேன். இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்பில் உண்மைக்கு மச்சான், ஆனால் எனக்கு புரியலை. ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ டார்லிங் தேங்க் அறம் தான் உன்ட்டு இதே தான் நான் சொல்லியிருப்பேன். நீ புரிஞ்சிருப்பேன். எந்த பதிலுக்கு என்னால் உன்ட்ட பேச முடியலை. எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ நண்பா. டேரக்டரெல்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டேரக்டராக வந்திருக்கீங்க, ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். என்னண்டா இந்த நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா, உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு 50 படம் 40 படம் 50 படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் 130 படம் பண்ணியிருப்போம். அப்போ நிறையா டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லா டேரக்டரும் கண்டிப்பாக யாராவது நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நல்லா இருந்துச்சு. ரெண்டு லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க, இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு லாங்குவேஜில் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி இன்றைக்கி ஒரு ஹாஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருந்துச்சு. சரி ரைட், நல்லவருக்கு பாலாணி இருக்கிறதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க. நான் கூட கேட்டுங்க தம்பிராமியானேட்டானே ரெண்டு லாங்குவேஜும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி, நிறையா பண்ணியிருப்பாங்க, பாலாணி இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்க நினைக்கிறேன். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. சின்ன கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன், இங்கே ஃபுல்லாக தெலுங்குலே தான் பேசியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அப்பா பையன், பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையில்லை. அந்த கதையை அந்த எமோஷனலை கரெக்டாக பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையா படம், உதாரணத்துக்கு அண்ணன் நடித்த அப்பா படமே இருக்குது. எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் இயக்கின கேடி பிள்ளை கல்யாடி ரங்கா இருக்கட்டும், யாரடி நீ மோகினி, முத்துக்கு முத்தாக, இப்படி நிறையா பாண்டிய நாடு, நிறையா படங்கள் இருக்குது. அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணேன். எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட எனக்கு 30 டேஸ் கொடுத்தாங்க, ஒன்றும் பேசலை லொக்கேஷனில். அப்படியே உக்காந்துட்டு நான் ஆனால் லெஃப்ட் பாருங்கள் ரைட் பாருங்கள் இந்த டைலாக் தெலுங்கு கட்டு நெக்ஸ்ட் தமிழ் அந்த மாதிரி தான் எவ்ரி ஷார்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு எடுத்துட்டேன். எனக்கு சமுதிரகன் அண்ணா இல்லைன்னா இந்த படமே இல்லை, இந்த ராமம் ராகம் இருக்காது. அது முடியாது எனக்கு தெரியும். என் தைரியம் எங்கள் அப்பா சமுதிரகன் அண்ணா தான். அப்புறம் என் ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாகுது இந்த மாதிரி கதைக்கு வைக்கலாம்னு அவன் துபாயில் இருப்பான். அங்கேருந்து வந்துட்டு இன்னைக்கு எஸ்டர்டே மார்னிங் வந்தாங்க இந்த ப்ரமோஷனில் பார்த்துட்டு, அப்புறம் இந்த நைட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஷனுக்காக வந்த தம்பி ப்ருத்வி. லாஸ்ட்டில் நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும். நான் எல்லார்கிட்ட அவன் சொல்லுவாங்க. அப்போ யாரோ சொன்னாங்க அவன் சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும், அவங்க அப்படி சொல்லக்கூடாது. அது என்னன்னா அவன் இவன் படம் பார்த்தேன், அதில் பாலா சார் அவன் தானே வச்சுட்டாங்க அந்த மாதிரி நான் நினச்சிட்டு எல்லாரும் அவனன்னா ஒரே இங்கிலீஷில் யூக்கு எப்படி மீனிங் வந்துடுமோ அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். அப்புறம் அண்ணாக்கிட்ட நான் பாபி டார்லிங் கிட்ட பேசினேன், நான் முன்னாடி இருப்பேன், நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஹரீஷ் கிட்ட பண்ணால் நான் சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாரும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நேற்று நைட்டு தான் அண்ணனுக்கு பர்த்டே விஷஸ் சொல்கிறதுக்கு சூரி சார் ஃபோன் பண்ணாங்க, நீ வரணும்டா. அண்ணன் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அண்ணன் படத்துக்கு கூட அவளை ரிக்வஸ்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியல. ரே தம்பி நீ வாடா, நல்ல படம்டா, தம்பி நீ வாடான்னு நான் பார்த்துட்டு எதுக்கு பண்ணுறாங்க? ஆஹா, எனக்காக இல்லை, படத்துக்காக பண்ணுறாங்க. எஸ் படத்தில் அந்த சோல் இருக்குது, அதுக்காக பண்ணுறாங்கன்னு. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் நிறைய கதை புதுசாக இருந்த ஒரு சோல் கதை வரும். இப்போ நான் எடுக்கிறத இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபைட் வச்சுட்டு சாங் வச்சுட்டு பண்ணலாம், ப்ரொடியூசர் இருக்காங்க காசு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இல்லை. எல்லாருக்கும் தெரியணும் இந்த கதை.
அந்த மாதிரி ஒரு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த இந்த கதனை தியேட்டர் வரைக்கும் ஆடியன்ஸ் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எதுக்கன்னா இது வரைக்கும் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க, இது மேலே மீடியா, பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா நீங்கள் பண்ணணும். எதுக்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும், அப்புறம் ஆட முடியும். அடுத்து மற்றவருடைய சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அந்த உணர்வு வாழ முடியும். ஸோ அந்த வகையில் தம்பி சமுத்திரக்கணி உயரத்தில் இன்னும் இன்னும் எழு பார்த்தா ட்ரெய்லரில் பார்த்தீங்களா, மேப்பில் மெனக்கெடுதல், அந்த தமிழா நான் தமிழ் பேசுகிறேன், தெலுங்கா தெலுங்கு பேசுகிறேன். ஸோ ஒரு கலைஞன் நடித்து பேசிட்டு வந்து தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துறதுலாம் ஒரு கலைஞன் நிம்மதியாக இருக்க முடியும். தம்பி டக்குன்னு ஒரு ஒரு படைப்பை இங்கே கொண்டு வந்து வெகு தளத்தில் கொண்டு வந்து கொடுக்கணுன்ற உணர்வு எங்கே கொடுத்துருக்கோம்னா அந்த கதையினுடைய ஆழம் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய சான்றோர்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்க முடியும். இன்றைக்கி மதர் சென்டிமெண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க. தந்தை என்பவன் வித்து, தாய் என்பவள் அடைகாத்து அது வெளியே குஞ்சாக கொடுப்பாள். இந்த முகம், இந்த குரல், இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்கு உரியாது. ஸோ இன்றைக்கி அவசரமான இந்த உலகத்தில் அரசியல் ரீதியிலும் சரி, சினிமாவிலும் சரி, இன்றைக்கி மதர் சென்டிமெண்ட்டை ஒரு இன்ச்சு தாண்டி ஃபாதர் சென்டிமெண்ட், தந்தை உணரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி அவசர உலகத்தில் தேவைப்படுது எல்லாருக்கும். தந்தையை நம்ம சரியாக எம் அங்கே அப்பா யார் அப்படின்னு சரியாக நான் உணர்வு பொழுது அப்பா இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு. அது மாதிரி ஃபாதர் சன் சென்டிமெண்ட் ஒரு விஷயத்தை பார்க்குற பொழுது நிகழ்வாக இருக்குது.